விஜயகாந்த் உடல்நலக்குறைவால் கடந்த வருடம் டிசம்பர் மாதம் உயிரிழந்தார். அவரது உயிரிழப்பு பலரையும் சோகத்தில் தள்ளியது. அவர் இருந்தவரை எத்தனையோ பேர் அவரால் பயனடைந்திருக்கின்றனர். சாமானியர்கள் முதல் பிரபலங்கள் வரை அந்த லிஸ்ட் நீண்டு கொண்டே செல்லும். இந்தச் சூழலில் விஜயகாந்தின் மூத்த மகன் விஜயபிரபாகரனின் திருமணம் குறித்த தகவல் வெளியாகியிருக்கிறது. விஜயகாந்த் இந்த பெயரை ரசிக்காதவர்களே இருக்க முடியாது. சினிமாவில் நுழைந்து தனக்கான தனித்த உடல் மொழி, ஸ்டைல், வசன உச்சரிப்பு, நடிப்பு என அனைத்திலும் முத்திரை பதித்தவர். ரஜினிகாந்த், கமல்ஹாசன் ஆகியோர் பீக்கில் இருந்தபோது சினிமாவுக்குள் நுழைந்து தனக்கென தனி ரசிகர் படை சாம்ராஜ்யத்தையே உருவாக்கியவர் விஜயகாந்த். அவ்வாறு அவர் அப்படி செய்தது சாதாரண விஷயமில்லை என்பது பலரும் ஒத்துக்கொண்ட உண்மை. இதற்கிடையே விஜயகாந்தின் மகன்களில் ஒருவரான விஜயபிரபாகரனுக்கு சில வருடங்களுக்கு முன்பு திருமண நிச்சயதார்த்தம் நடந்தது. ஆனால் திருமணம் நடக்கவில்லை. விஜயகாந்தின் உடல்நிலை தொடர்ந்து மோசமானதால்தான் அவரது திருமணம் நடக்கவில்லை என்று கூறப்பட்டது. இந்தச் சூழலில் விஜயபிரபாகரன் திருமணம் எப்போது நடக்கும் என்று தகவல் வெளியாகியிருக்கிறது. அதன்படி விஜயகாந்தின் முதலாம் ஆண்டு நினைவு தினம் முடிந்த பிறகு பிரபாகரனின் திருமணம் நடக்கும் என்று கூறப்படுகிறது.